Hi buddies, hope you're doing fine. In the video, Edmund Wilson எழுதின Marxism and Literature அப்படின்ற ஒரு literary criticism work தான் வந்து பார்க்க போகிறோம். So, if you are ready, let's get started. Marxism and Literature. இந்த ஒரு ஒர்க்கு 1938 எட்மண்ட் வில்சன் வந்து எழுதியிருக்காரு. And இந்த ஒரு ஒர்க் 1948 the triple thinkers 12 essays on literary subjects அப்படின்ற எட்மண்ட் வில்சனுடைய ஒரு கலெக்ஷனில் அகெயின் பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். எட்மண்ட் வில்சன் May 8, 1895 யூஎஸில் உள்ள நியூ ஜெர்சியில் தான் வந்து பிறந்திருக்காரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் ஒரு லிட்ரரி கிரிட்டிக், எஸ்ஐஸ், எடிட்டர், ஜேர்னலிஸ்ட், ரைட்டர், ஆஸ் வெல் அஸ் இவரை வந்து அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் இவர் ஒரு லிட்ரரி கிரிட்டிக் அப்படின்றதுனால ரெண்டு விஷயத்தை வந்து இவருடைய லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். ஒன்று வந்து என்னென்னா ஃப்ராய்டியன், இன்னொன்று வந்து என்னென்னா மார்க்சிஸ்ட் தீம்ஸ். இவர் 1938 மேரி எம்சி கார்த்தி அப்படின்றவங்களை வந்து மேரி பண்ணாங்க. இவங்க கூட 1946 வரைக்கும் வந்து வாழ்ந்தாங்க. அண்ட் இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆக்சல்ஸ் கேசில், டூ த ஃபின்லேண்ட் ஸ்டேஷன், பேட்ரியாட்டிக் கோர், இந்த மூணு ஒர்க்ஸுமே வந்து இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இப்படிப்பட்ட ஃபேமஸான ரைட்டர் வந்து எப்போ இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, June 12, 1972 தன்னுடைய 77வது வயதில் நியூயார்க்கில் வந்து இறந்து போனார். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஒர்க் பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மார்க்சிசம்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயமும், அண்ட் எதனால் அதுக்கு வந்து மார்க்சிசம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். மார்க்சிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் அனலைசிஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற ஒருத்தர், ஸோ அவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் இன்னும் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஹிஸ்டாரியன், சோஷியலாஜிஸ்ட், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இவர் வந்து ஜெர்மனியில் 1818 வந்து பிறந்தார். அண்டு இவருடைய பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் தாட்டை தான் வந்து மார்க்சிசத்தில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய நேமை வச்சு தான் வந்து மார்க்சிசம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வந்துச்சு. அண்ட் இந்த ஃபேமஸ் கிரிட்டிக்கான கார்ல் மார்க்ஸ் வந்து 19th century வந்து வாழ்ந்தவர். இவர் வந்து 1883 யூகேயில் இறந்து போனார். ஸோ இவருடைய இந்த மார்க்சிசம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டில் எட்மண்ட் வில்சன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அண்ட் அவருக்கு வந்து இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் வந்து இந்த ஒரு ஒர்க்குமே வந்து எழுதியிருக்காரு. ஸோ மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர், இந்த ஒரு விஷயம் வந்து என்ன, எட்மண்ட் வில்சன் வந்து இந்த ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து இப்போ பார்த்துடலாம். 20th century ஃபார் மோஸ்ட் அமெரிக்கன் லிட்ரரி ஜேர்னலிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லணுன்னா அது எட்மண்ட் வில்சன் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் லிட்ரரி ஜேர்னலிஸ்ட் 1938 மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசத்தை வந்து பப்ளிஷ் பண்ணார். அண்ட் இது எதை பற்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சோஷியலிசத்தை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணி அண்ட் அதோடைய ஆரிஜின் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுற ஒரு ஒர்க்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து மார்க்சிசத்துடைய கிரேட்னஸ் அண்ட் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் ஒவ்வொன்றே வந்து அழகாகவே வந்து போர்ட்ரே பண்ணுது. என்னதான் மார்க்சிசத்தை பற்றி ரொம்பவே வந்து ப்ரைஸ் பண்ணாலும், அட் த சேம் டைம் அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஒரு சில விஷயத்தை வந்து ஆத்தர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அண்ட் எதனால் அட்டாக் பண்ணுற ஒரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மார்க்சிசத்தில் வந்து ஒரு சில பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் பண்ணுற விதத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து ஆத்தர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, குட் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து ஐடியாலஜிக்கல் ஃபார்முலாஸ்லேருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி மார்க்சிசத்தை வந்து அகெயின் ப்ரைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பேக்டையும் வந்து சொல்கிறாரு. மார்க்சிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் வந்து வர்றதுனால இம்பேக்டை தான் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஆத்தர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நிறைய சர்வே வந்து எடுக்கிறாரு. அண்ட் அந்த ஒரு சர்வே வந்து ரொம்ப ப்ரீஃப் ஆனது அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ரொம்பவே வந்து
எலோபரேட்டிவாக வந்து இலுஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இந்த ரெண்டு விஷயம் வந்து சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவுக்கு வந்து ஒரு வெப்பனாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, லிட்ரேச்சர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தோட ரோல் வந்து மார்க்சியன் சிஸ்டத்தில் எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும், அண்ட் இந்த மார்க்சிசத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுற திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸுடைய மற்ற தாட்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து இந்த ஒரு ஒர்க்கில் இன்க்ளூட் பண்ணுறாரு. எட்மண்ட் வில்சனை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸும், ஐ மீன் கார்ல் மார்க்ஸும், அவருடைய ஃபாலோவரான ஃப்ரெட்ரிக் ஏஞ்சலுமே வந்து தியரிஸ்ட் ஆஃப் மார்க்சிஸ் தாட் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பிலீவ் பண்ணுவார். அண்ட் இந்த ரெண்டு தியரிஸ்ட்டுமே வந்து எதை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹியூமன் சொசைட்டியில் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது வந்து டைம் அண்ட் பிளேஸை பேஸ்டான எக்கனாமிக் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குன்றாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹையர் ஆக்டிவிட்டீஸ்ன்றாங்க. ஹையர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாலிடிக்ஸ்லேயோ, லிட்ரேச்சர், ரிலிஜியன் அண்ட் ஆர்ட்லேயோ வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது கூட ஒரு பாசிபிள் ரீசனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பாசிபிள் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆர்ட் அண்ட் சொசைட்டி இது ரெண்டுமே வந்து ரொம்ப மியூச்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதுக்கு இது கூட ஒரு ரீசனாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் மார்க்ஸும் அவருடைய ஃபாலோவரான ஃப்ரெட்ரிக் ஏஞ்சலும் வந்து ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணவே மாட்டாங்களாம். அது எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இந்த ரெண்டு விஷயமே வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்டால் டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவங்க வந்து பிலீவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. அண்ட் ஆர்ட்டுடைய மதிப்பு வந்து வெறும் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டாண்டர்டால் மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்களாம். பட் அவங்க ஒரு விஷயத்தை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆர்ட் அப்படின்றது வந்து அதோடைய மெரிட்டால் தான், அதோடைய தகுதியால் தான் வந்து மதிப்பிடப்படுது அப்படின்ற மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எட்மண்ட் வில்சன் வந்து மார்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெனைசன்ஸ் பர்ஸ்பெக்டிவை வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பட் என்ன தான் அவங்க வந்து ரெனைசன்ஸை வந்து பிலீவ் பண்ணாலும், ஸ்பெஷலைசேஷனுக்கு அவங்க வந்து அகெயின்ஸ்ட் ஆனவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எட்மண்ட் வில்சன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. என்னென்னா, மார்க்ஸும் அவருடைய ஃபாலோவரான ஏஞ்சலும் வந்து ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆனவங்க. ஆனால் இன்னொரு மார்க்சிஸ்ட் ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் பேர் வந்து லெனின். அவர் வந்து ஸ்பெஷலைசேஷனை வந்து பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து தன்னை வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபைட்டர் as well as organizer of a specialized man அப்படின்ற மாதிரி தனித்தானே வந்து அவர் சொல்லிக்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து மியூசிக் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவருக்கு வந்து இன்னொரு தாட்டும் வந்துருக்குமா, என்ன தாட் அப்படின்னா, மியூசிக் தான் வந்து அவரை வந்து ரொம்பவே சாஃப்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து லெனின் நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ டால்ஸ்டாய், கார்கி அப்படின்ற அந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்றாங்க. அண்ட் லெனின் இன்னொரு விஷயம் வந்து நினைப்பாராம், என்னென்னா டால்ஸ்டாயும் கார்கியும் வந்து டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து நினைப்பாராம். அதுக்கப்புறம் லெனின் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து பிலீவ் பண்ணுவாராம். எதை பிலீவ் பண்ணுவார் அப்படின்னா, ஆர்ட் தான் வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கணும். எதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கணும் அப்படின்னா, ஆர்ட் வந்து ஒரு வெப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சொசைட்டியில் சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்றத வந்து அவர் பிலீவ் பண்ணுவாராம். ஸோ இந்த மாதிரி லெனன்கிட்ட ஒரு முரண்பாடு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஆத்தர் இன்க்ளூட் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தோம் மார்க்ஸும் ஏஞ்சல்ஸ், ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மார்க்சிஸ் தான். பட் அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆனவங்க. பட் லெனனும் வந்து ஒரு மார்க்சிஸ் தான், அவர் வந்து ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆனவர் கிடையாது. ஸோ மார்க்சிஸ்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முரண்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி
பின்னாடி வர்ற ஐ மீன் ஃப்யூச்சரில் வர்ற ஒவ்வொரு மார்க்சிஸ்டுமே வந்து லிட்ரேச்சர் மேலே ஒரு கன்சர்ன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லிட்ரேச்சருக்கு வந்து மார்க்சிஸ்டால் ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் எப்போ க்ரியேட் ஆச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. லிட்ரேச்சர் வந்து ஓல்டு பார்ஜஸ் சொசைட்டி இருக்கும்போது தான் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து க்ரியேட் ஆச்சு. அண்ட் அப்போது அதோடைய மதிப்பு வந்து ப்ரொலேட்டேரியன் மக்கள் மத்தியில் வந்து செட்டப் ஆகும்போது ட்ராட்ஸ்கி அப்படின்ற ஒரு மார்க்சிஸ்ட்க்கு வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ப்ரோலேட்டேரியன்னா யார் அப்படின்னா பாட்டாளி வர்க்கம். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க, பாட்டாளி வர்க்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க மத்தியில் லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வேலிட் ஆகிட்டு இருக்கும்போது ட்ராட்ஸ்கி அப்படின்ற ரெவல்யூஷனரி பர்சன் ஒருத்தர், அவர் வந்து உக்ரைனியன் ரஷ்யன் மார்க்சிஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ரெவல்யூஷனரி பர்சன், அவருக்கு வந்து இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரையும் எஸ்கேலஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் மார்க்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரையும் எஸ்கேலஸையும் வந்து எந்த மாதிரி வந்து நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க வந்து பியாண்டு மார்க்சிசம் அப்படின்ற மாதிரி வந்து இவரே வந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்கிறாரு. மார்க்சிசத்தை விட இவங்க பியாண்ட் லெவலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் கன்சிடர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ட்ராட்ஸ்கி, இவருக்கு வந்து ஒரு பிலீஃப் உண்டு என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து இல்லை. அண்ட் இவருக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் வந்து முன்வைக்கப்படுது, என்ன க்வெஸ்சன் அப்படின்னா புதுசாக ப்ரோலெட்டேரியன் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு ஒன்று இருந்து அதுக்கு நியூ ஸ்டைல், நியூ லாங்குவேஜ், நியூ ஃபார்ம்னு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவர் எந்த மாதிரி வந்து சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ப்ரோலெட்டேரியன் லிட்ரேச்சர் அப்படின்ற இந்த ஒரு டேர்மாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்ச்சராக இருக்கட்டும், ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். எதனால் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் அவங்களை நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லிமிட் எல்லாத்தையும் வந்து தாண்டி நிறைய எஃபர்ட் போட்டு ஃப்யூச்சரில் கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து ஷார்ட்டேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து அவங்களுடைய கல்ச்சர் வந்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஆல்ரெடி அவங்க இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ட்ராட்ஸ்கி வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவார். எந்த மாதிரி அப்படின்னா கம்யூனிசத்தில் வந்து ஆர்டிஸ்டிக் கல்ச்சர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது, அதில் பொலிட்டிக்கல் கல்ச்சர் மட்டும்தான் வந்து இருக்கணும். ஒன்று ஆர்ட் வந்து அதோடைய லா ஆல் அக்செப்ட் பண்ண பண்ணோம், அப்படி இல்லைன்னா மார்க்சிஸ்ட் பிரின்சிபலால் ரிஜெக்ட் பண்ண பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தரை பற்றி வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஆல்ரெடி நம்ம வந்து லெனின் பற்றி பார்த்தோம். லெனின் அப்படின்னாலே வந்து லெனினிசம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் மார்க்ஸு, கார்ல் மார்க்ஸ் இருக்கார்ல, ஸோ அவரை வச்சு தான் வந்து மார்க்சிசம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அண்ட் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்கார், அவருடைய ஃபுல் நேம் வந்து ஜோசப் ஸ்டாலின். ஸோ அவருமே வந்து ஒரு மார்க்சிஸ்ட் தான். ஸோ அவரை வச்சு வந்த ஒரு கான்செப்ட் தான், ஒரு ஐடியாலஜி தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாலினிசம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. இப்போ ஆத்தர் வந்து ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு மார்க்சிஸ்ட் பற்றி தான் வந்து பேச போகிறாரு. ஸ்டாலினிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி வந்து ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தரால் வந்துச்சு. ஸோ இவரால் தான் வந்து ஆர்டிஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் லிட்ரரி ஃப்ரீடம் வந்து எண்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எதனால் எண்டாச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, இவர் தான் வந்து லிட்ரேச்சரை மக்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் எண்டாகிற அளவுக்கு வந்து மேன்புலேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சரை ரெடியூஸ் பண்ணதே வந்து ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இந்த ரெண்டு விஷயம் வந்து சீரழிஞ்சு போனதுக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜேர்னலிசம் அண்ட் ஆல்சோ கம்யூனிஸ்ட் ப்ரொபகேண்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ பத்திரிகையினாலேயும் கம்யூனிஸ்ட் எல்லோரும் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால தான் வந்து, ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாமே இருந்ததுனால தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து எப்போ நடந்துச்சோ கொஞ்ச நாளிலேயே வந்து மார்க்சிஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரை வந்து ஒரு ஈஸ்தட்டிக் பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த டைம்லேயே வந்து லேக் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து மார்க்சிஸ்ட்னாலே வந்து லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்டை வந்து ஒரு
ஈஸ்தட்டிக் கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அப்படியே வந்து லேக் ஆகிட்டு அப்படி குறைஞ்சி போயிட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து ஒரு ஐடியாலஜிக்கெலாம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குரூப் ஆஃப் மார்க்சிஸ்ட் வந்து இருக்காங்க. அண்ட் மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ், லெனின், ட்ராஸ்கி. ஸோ இந்த நாலு பேரை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து எக்கனாமிக் சிஸ்டத்தில் வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது, அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மனசார வந்து சொல்லலை, தவிர்க்கே முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவங்க சொன்னாங்கன்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸ்தட்டிக் அப்ரிசியேஷன் அப்படின்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து அது சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அப்புறமா வந்த மார்க்சிஸ்ட் எல்லாருமே வந்து லிட்ரேச்சர் எங்களுக்கு ஒரு ஹார்மை தான் கொண்டு வந்துச்சு, எதனால் அவங்க வந்து லிட்ரேச்சர் எங்களுக்கு தீங்கு தான் வந்து ஏற்படுத்துது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து அதிக அளவில் வந்து ரொம்ப வைராக்கியம் வந்து இருக்குது. ஸோ அதிகமாக அவங்க வந்து அந்த மார்க்சிசம் மேலே ஒரு ஐடியாலஜி ரொம்பவே வந்து வைராக்கியம் வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்ரேச்சர் வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்சர்வீஸு தான் வந்து கொடுத்துச்சு, தீங்கை மட்டும்தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்த அந்த நாலு மார்க்சிஸ்ட்க்கு அப்புறமா வந்த எல்லா மார்க்சிஸ்ட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐரானிக்கலி பார்த்தா லிட்ரேச்சர் மேலே எந்த ஒரு விஷயமே ஒரு கேப்பபிலிட்டி இல்லாதவங்க தான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஃபைனலாக ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண சமூக ரீதியான பார்வை கிடையாது. ஸோ லிட்ரேச்சருக்கும் ஜேர்னலிசத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வேணும். எதனால அப்படின்னா, ஒரு கிரேட் ரைட்டர், நல்ல ஒரு சிறந்த ரைட்டர் வந்து இருக்கார் அப்படின்னா அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரிலாம் வந்து கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக வந்து எழுதுகிற மாதிரிலாம் வந்து கிடையாது. ஆஸ் வெல் அஸ் ஒரு கிரேட் ஒர்க் ஆஃப் ஆர்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து சும்மா சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி, ஸோ அந்த ஒரு ரீசன்காக மட்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ஒர்க் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படலை. ஒரு சிறந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, ஒரு சிறந்த ரைட்டருடைய சிறந்த ஒர்க் அப்படின்னா, ஸோ அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு, சாதாரணமாக அதை வந்து நம்ம சொல்லிட்டு போக முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால ஜேர்னலிசத்தையும் லிட்ரேச்சர், அதுவும் குட் லிட்ரேச்சர் எது அப்படின்ற அந்த ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வேணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ப்ரிவேல் ஆனதுனால தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மார்க்சிஸ்ட் எல்லாருமே வந்து மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டே வந்து இருக்காங்க. எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அண்ட் என்னுடைய டைம் அப்படின்ட்டு வந்து இல்லை, எல்லா டைம்லேயும் வந்து லாங் ரேஞ்ச் ஆஃப் லிட்ரேச்சர் எது, ஷார்ட் ரேஞ்ச் ஆஃப் லிட்ரேச்சர் எது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படணும் அப்படின்றத மாதிரி சொல்கிறது. ஐ மீன் நாவல்ஸ், பொயட்ரி, ஷார்ட் ஸ்டோரி, கிரிட்டிசம் அப்படின்ட்டு வர்ற எல்லா விஷயமும் வந்து லாங் ரேஞ்ச் ஆஃப் லிட்ரேச்சர் கீழே வந்து அடங்கும். இதுவே மேகசின்ஸ், ஸோ இந்த மாதிரி ஜேர்னலிசம் ரிலேட்டடான ஒவ்வொரு விஷயமும் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஆஃப் லிட்ரேச்சர் கீழே அடங்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு வந்து ஆத்தா சொல்கிறாரு. அண்ட் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு சர்டன் பீரியட் தான் வந்து நல்ல கிரேட் ஒர்க்ஸை ப்ரொவைட் பண்ணுறவங்களாம் வந்து இருப்பாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்க டைம் வந்து ஒரு பீஸ் டைம் ஆக்டிவிட்டீஸாக வந்து இருந்திருக்கும், அதனால அவங்க வந்து நல்ல ஒரு கிரியேஷனை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கன்ஜீனியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்ல உகந்த அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆத்தர் வந்து இந்த ஒரு ஒர்க்கில் சொல்ல வர்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிரேட் லிட்ரேச்சர் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பீப்புள் மத்தியில் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், எல்லாருமே வந்து அதை உணரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் வந்து என்னென்னா,
லிட்ரேச்சர் வந்து ஒரு கிரேட் லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த ஒரு சஸ்டெய்னிங் ஃபோர்ஸ் வந்து பீப்புள் மத்தியில் ஒரு உணரப்பட வேண்டும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ஆத்தருமே வந்து என் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்யூனிஸ்ட் வந்துருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு கம்யூனிஸ்டோடைய பர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லிட்ரேச்சர் மேலே ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்துருக்கு. சில பேர் வந்து அதை ப்ரைஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து அதை அகெயின்ஸ்டான ஒரு வியூவில் வந்து அதை பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு வந்து இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி லிட்ரேச்சரையும் லிட்ரரி கிரிட்டிசிசத்தையும் வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எட்மண்ட் வில்சன் ஸ்டடி பண்ணி அதை அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக கம்யூனிஸ்டோடைய வியூ ஆஸ் வெல் அஸ் அந்த ஒரு விஷயத்தை எட்மண்ட் வில்சன் எந்த மாதிரி வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு, அதுவும் லிட்ரேச்சர் ஆஸ் வெல் அஸ் லிட்ரரி கிரிட்டிசிசம் மேலே கம்யூனிஸ்டோடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயுமே வந்து டிஃபர் ஆகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆத்தர் அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொன்றையும் வந்து ஆத்தர் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.